வணக்கம் உறவுகளை, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அலங்காரம் வள்ளியூர் ஜக்கம்மாள் திருக்கோயில் அலங்காரம் தாங்க. நம்ம இப்போ ஜக்கம்மாள் திருக்கோயிலில் என்ன சுவாமியை அலங்கரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் தாங்க நம்ம சுடலைமட சுவாமி தாங்க அலங்கரிக்க போகிறோம். நம்ம சுடலைமட சுவாமியை எப்படி அலங்கரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாமி வெள்ளை குதிரையில் வளம் வர்றது மாதிரி தாங்க அலங்கரிக்க போகிறோம். வெள்ளை குதிரையில் அமர்ந்திருந்து வரை மாதிரி தாங்க நம்ம சுடலைமட சுவாமி அலங்கரிக்க போகிறோம். சாமி குதிரையில் வர மாதிரி அலங்கரிக்க வாழைத்தண்டுகள் எல்லாமே சிறந்த முறையில் கெட்டி எடுத்து முடிஞ்சிங்க. சாமிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாவு வந்து கிழங்கு மாவு தாங்க, மரவள்ளி கிழங்கு மாவுங்காங்க. நம்ம ஏரியாக்களில் வந்து மர்ச்சினி கிழங்கு மாவுன்னு சொல்லுவாங்கங்க. நம்ம மர்ச்சினி கிழங்கு மாவுக்கள்லாம் விரசி எடுத்து சிறந்த முறையில் மாகப்பியல் சிறந்த முறையில் வேலைகள் எல்லாமே மேக்ஸிமம் உள்ள வேலைகள் எல்லாமே முடிஞ்சிங்க. சாமிக்கு பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்ருக்கோம், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோங்க. சாமிக்கு சிறந்த முறையில் பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். சற்று நேரத்தில் இன்னும் சாமி உங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் ஒரு அலங்கார காட்சி தருவாங்க. அப்பன் மாயாண்டி அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கணுங்க. அப்பன் மாயாண்டி வெள்ளை குதிரையில் வளம் வர மாதிரி தாங்க நம்ம இப்போ அலங்கரிச்சிருக்கோம். இது போன்ற அலங்காரங்களில் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தாங்க, நம்ம ஏஎம் அலங்காரம் பைசுங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஏஎம் அலங்காரம் பைசுன்னு கேட்டாலே தெரியுங்க. இது போன்ற அலங்காரங்கள் நாங்கள் உங்கள் ஊர்களுக்கும் வந்து பண்ணி தருவோங்க. நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. உங்கள் ஊர்களுக்கும் உங்கள் கோயிலுக்கும் இது போன்ற அலங்காரங்கள் பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது போன்ற சிறந்த முறையில் கருப்பு சுவாமிகள் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சிறந்த முறையில் பண்ணி தருவாங்க. இவன் ஏஎம் அலங்காரம் பாய்ஸ் கன்னியாகுமரி.